143வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை குறிப்பிடுகின்றான். அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் மதினாவிலே வாழ்ந்து வந்த யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதை போன்று நடித்து உள்ளுக்குள்ளே நயவஞ்சகம் என்று சொல்லக்கூடிய நிஃபாக்தனத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களோடு ஒத்து போக வேண்டும் என்றே ஆசைப்பட்டார்கள். யூதர்களோடு இணைந்திருக்க வேண்டும், இணங்கி இருக்க வேண்டும் என்றே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்பட்டார்கள். ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் அவர்கள் முன் சென்ற சீனியரான அஹ்லுல் கிதாபுகள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே கொஞ்சம் சீனியர்கள். அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த சீனியர்கள்ங்கிறதுனால அந்த பெரிய அண்ணன் மென்டாலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குடும்பத்தில் பெரிய அண்ணன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி ஆள் நினைப்பாரு, நம்ம தான் பெரிய ஆளு சீனியர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த பெரிய அண்ணன் மென்டாலிட்டியோட அந்த யூதர்கள் இருந்ததுனால கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணியே போகலாம், அவங்களோட இணங்கியே போகலாம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து பார்க்குறாங்க. யூதர்கள் எல்லாம் மதினாவுக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜித் நபவி மதினாவுக்கு தெற்கு பக்கம் இருக்கின்றது மக்கத்துல் முக்கர்ரமா காபத்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கிப்லாவை முன்னோக்கி காபத்துல்லாவை முன்னோக்கி தொட யூதர்கள் எதிர்த்து செய்யான பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதான் எதிரும் புதிருமாக முஸ்லீம்கள் இந்த பக்கம், அதாவது மதினாவுக்கு தெற்கே மக்கா காபத்துல்லா, வடக்கே பலஸ்தீன் பைத்துல் முக்கத்தஸ். அப்ப எதிரும் புதிருமாக தொழுது இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இதுவே அவர்கள் யூதர்கள் நம்மை நெருங்கி வருவதற்கு ஒரு இடையூறா இருக்கும். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய கிபிலாவையும் பைத்துல் முக்கத்தஸ் ஆகிடு, நாங்கள் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போறோம், அவங்க நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க லேசில். ஏன்னா அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பீரியாரிட்டி மென்டாலிட்டி வந்துடும், நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள், நம்ம இவங்களோட முதியவர்கள் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கும். அதனால் நாம் அவங்களோட இணங்கி போகிறதுக்காண்டி அல்லாஹ் எங்களுடைய கிபிலாவை பைத்துல் முக்கத்தஸை ஆக்கிடுன்னு அல்லாஹ் கேட்குறாங்க. அதன் படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் முக்கத்தஸையே முஸ்லீம்களுக்கு கிபிலாவாக ஆக்கி விடுகின்றான். ஆனால் எந்த நோக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோட இணங்கி போகணும்னு நினைச்சாங்களோ, ஒத்து போகணும், அப்பதான் அவங்க நம்மளோட நெருங்கி வருவாங்க, மனமொத்தம் வருவாங்க, நம்ம அவங்களுக்கு இஸ்லாத்தை தாவா செய்யறதுக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுக்கு நேர் மாற்றமா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, யூதருடைய இயல்பு நேர் மாற்றமா என்னாச்சுன்னா, இஸ்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்னதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இப்ராஹிமுடைய பரம்பரையில வந்தவர், இப்ராஹிம் தான் எங்களுடைய முன்னோர், இப்ராஹிம் தான் எங்களுடைய மூதாதையர் அப்படின்னு சொன்னாலும் கூட, அவருடைய மூதாதையர் கட்டின காபத்துல்லா விட்டுட்டு எங்களுடைய மூதாதையர் கட்டின பைத்துல் முக்கத்தஸ் தானே முன்னோக்கி தொழுகிறாரு, அவங்களோட மூதாதையர் கைவிட்டார அப்படின்னு என்ன பண்ணாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரிட்டிசைசம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, சில பலகீனமான சகாபாக்கத்துல பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திச்சு. வாஸ்தவம் தானே யூதர்கள் சொல்றது, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க கட்ட காபத்துல்லா விட்டுட்டு ஏன் பைத்துல் முக்கத்தஸ் பக்கம் முன்னோக்கணும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து யூதர்களுடைய முன்மாதிரி, பைத்துல் முக்கத்தஸ் இன்னைக்கு வரும் யூதர்கள் சாலமன் டெம்பிள் சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ அப்படிங்கும்போது ஏன் அதை முன்னோக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இந்த எண்ணம் வலுப்பெற ஆரம்பிச்ச உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நாம் எந்த நோக்கத்துக்காக அல்லாட்ட பைத்துல் முக்கத்தஸ் கிப்லாவை ஆக்க சொன்னோமோ அந்த நோக்கத்துக்கு மாற்றமான நோக்கம் ஆயிட்டு இருக்குது. அதனால அல்லாட்ட துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ரப்பே எங்களுக்கு மறுபடியும் எதே கிப்லாவாக்கிடு,
காபத்துலாவே எங்களை மறுபடியும் கிபிலாவாக்கிடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துவாவினுடைய வலிமை, இந்த துவாவினுடைய தேட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அடிக்கடி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கும்போது வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் வஹி இறக்குறானா, கிபில அன்னைக்கு திருப்பிட மாட்டானா, நாளைக்கு திருப்பிட மாட்டானா, இப்ப வஹி இறங்கிடாதா அப்படின்னு தேட்டம் வந்துருச்சு, ஏக்கம் வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். 144வது ஆயத்தை, கதுனரா தகல்லுப வஜீஹுக ஃபிஸ் ஸமா, நபியே உம்முடைய முகத்தை அடிக்கடி வானத்தின்பால் முன்னோக்குவதை நாம் பார்த்து விட்டோம். எனவே ஃபலன் வல்லியன்னக கிபிலத்தன் தரல்லாஹா, நீங்கள் சந்தோஷப்படும் விதத்திலே, நீங்கள் திருப்திப்படும் விதத்திலே கிபிலாவை நான் உங்களுக்கு தரப்போகின்றேன், திருப்பப் போகிறேன் சொல்லிவிட்டு, ஃபவல்லி வஜீஹுக ஷத்ர அல் மஸ்ஜிதுல் ஹராம், உங்களுடைய முகத்தை இனிமேல் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பி விடுங்கள், மஸ்ஜிதுல் ஹராமின் என்ற காபத்துல்லாஹின் பக்கம் திருப்பி விடுங்கள். ஃபஹைத்துமா குன்தும், நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், ஃபஹைத்துமா குன்தும், மதினால இருந்தா மட்டுமல்ல இனி உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும், ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா, உங்களுடைய முகங்களை கிபிலாவின் பக்கமே, அந்த காபத்துல்லாஹின் பக்கமே நீங்கள் திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கிட்டு, அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களை அல்லாஹ் கேர்லெஸ்ஸா இல்ல, கவனிக்காம இல்ல, ரப்பல் ஆலமீன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான், தக்க நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்க நடவடிக்கை எடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்தை இறங்கின உடனே தான் சகோதரர்களே, தொழுகையிலே கிபிலாவை முன்னோக்குவது ஃபர்தாக ஆக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஃபவல்லு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கிபிலாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள், ஹைஸ்மா குன்தும், எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கிபிலா முன்னோக்கி தான் தொழுகணும் அப்படின்னு கிபிலாவை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிபிலாவை முன்னோக்குவதை தொழுகையினுடைய ஒரு ஷர்த்தாக, தொழுகையினுடைய ஒரு கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிட்டான். இப்ப நாம தொழுகையிலே கிபிலாவை முன்னோக்குவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பள்ளிவாசல்ல இருக்கிறோம், நேரம் பள்ளிவாசலுக்குள்ள போனோடனே நமக்கு எது கிபிலான்னு தெரிஞ்சிடும், நேரம் போய் தொழுதுருவோம். எந்த பள்ளியில என்னைக்கா போய் இந்த பள்ளி என்னைக்கு எங்க கிபிலான்னு தெரியலங்க, அதனால இப்படி பார்த்து தொழுதுட்டேன் பாத்துருக்கோமா. எந்த பள்ளிகள் உடஞ்சாலும் நேரம் கிபிலா தெரியும், மெஹராப் இருக்கும், அதை பார்த்தா இதா கிபிலானது, நேரம் போய் நம்ம தக்பீர் கட்டி தொழுதுருவோம், பள்ளிவாசல்ல இருக்கும் போது பிரச்சனை இல்லை. பிரயாணத்தில் இருக்கும் பொழுது கிபிலாவை எப்படி முன்னோக்குறது ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள பல பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கல்களுக்காக கிபிலாவை பார்க்கறது பிரச்சனை, ஒது செய்யறது பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக பெரும்பாலும் ஐவேளை தொழுகையாளிகள் கூட, ஐவேளை தொழுகையாளிகள் கூட பெரும்பாலானவர்கள் பிரயாணத்தை தொழுகி விட்டுறாங்க. பிரயாணத்தை தொழுகிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரயாணத்துல தொழுகிறது கொஞ்சம் சிரமங்கிறதுக்காக வேண்டிதான் சில பிரயாண தொழுகைகள் ஒரு சலுகை எல்லாம் கொடுத்துருக்கான். 4 ரக்கா தொழுகை, 2 ரக்கா தான் தொழுங்க, ஒரு வக்த தொழுகையோட லோஹரி அசரி சேர்த்து தொழுதுங்க, மகரிப் இஷா சேர்த்து தொழுதுங்க இப்படின்னு பிரயாண தொழுகைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சலுகைகளை கொடுத்தது தெரியுமா, பிரயாணத்திலும் தொழுகையை விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். ஆனா இன்னைக்கு நம்ம பல பேர் பார்க்கிறோம், தொழுகை இல்லாதவங்களை விட்டுருங்க, தொழுகை இல்லாதவன் ஊர்லயும் தொழ போறதுல, பிரயாணத்தையும் தொழுவ போறதில்ல, அவனை பத்தி பேச்சே இல்லை. ஐவேளை தொழுகையால் இருக்காங்க பாரு, கரெக்டா பெர்ஃபெக்டா தொழுகிறவங்க கூட பிரயாணம் வந்துட்டா அது பிரயாணத்துல ஐசா சந்திர தாங்க பிச்சைச்சிரண்டா, பிரயாணத்துல முன்ன பின்னதான் இருக்கும், நம்ம வந்து அதுல பெர்ஃபெக்டால தொழ முடியாது என்ற ஒரு மனோநிலை இருக்கு பாருங்க. இது மிக மிக மோசமான தப்பான மனநிலை சகோதரர்களே. பிரயாணத்திலும் ஒரு மூமின் கட்டாயமாக தொழுகையை நிறைவேற்றித்தான் ஆகணும், பிரயாணத்திலும் கிபிலாவை முன்னோக்கி தான் ஆகணும். சரி, பிரயாணத்தை கிபிலாவை எப்படி முன்னோக்குறது, பிரயாணத்தை எப்படி கிபிலா முன்னோக்குறது, உதாரணமா வாகனத்திலேருந்து இறங்கி தொழுகிறோம், வாகனத்திலேருந்து இறங்கி தொழுகிறோம், பஸ்ஸை விட்டோ காரை விட்டோ ரயிலை விட்டோ இறங்கி கிபிலா முன்னோக்கி தொழ முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நேரத்தில் தஹர்ரி கிபிலா, கிபிலாவை தஹர்ரி செய்யணும், தேடணும், சர்ச் பண்ணணும், கிபிலா எந்த பக்கம், இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமா, சூரியன் எந்த பக்கம் இருக்குது, சாயந்தரம் 3 மணிக்கு இந்த பக்கம் இருக்குதா, அப்ப இதுதான் கிபிலாவா இருக்கும், சாயந்தரம் 4 மணிக்கு இந்த பக்கம் இருக்குதா, இதுதான் கிபிலாவா இருக்கும், ஃபஜ்ர் நேரம் இந்த பக்கம் செவ்வானமா இருக்குதா, அப்ப எதிர்த்து தான் கிபிலாவா இருக்கும், அல்லது நாம வந்து தெற்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், தெற்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம், அப்ப இதான் கிபிலாவா இருக்கும் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணணும், நமக்கு நாமே ஒரு அனலைஸ் பண்ணணும், இதான் கிபிலாவாக இருக்கும் என்று. அல்லது லோக்கல்ல உள்ள ஆளுகிட்ட கூட கேட்கலாம்,
லோக்கல் உதாரணம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நிற்கிறான், அவனை கேட்கலாம் அவன் கிபிலான்னு சொன்னா அவனுக்கு தெரியாது, நான் முஸ்லீமா இருந்தா. ஏவா அந்த பக்கம் கிழக்கு எந்த பக்கம்பா, மேற்கு எந்த பக்கம்பா கேட்கலாம். அப்ப நாம என்ன பண்ணோம், குறைஞ்சபட்சம் ஒரு தஹரி கிபிலாவை தேட வேண்டும், ஒரு சர்ச் பண்ணணும், எப்படி எந்த பக்கம் கிபிலா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த பக்கம் அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணணும். அந்த சர்ச்சிங்கில் நமக்கு இதுதான் கிபிலான்னு அனலைஸ் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த திசையை முன்னோக்கி தொட வேண்டும். தொழுது முடிச்ச பிறகு நான் சொல்றது வாகனத்தோடு இறங்கியிருந்தா, வாகனம் நம்ம கண்ட்ரோல், நம்ம சொந்த வாகனம், நம்முடைய காரு, அல்ல நாம போற பஸ் இங்க அரை மணி நேரம் நிற்கும், அல்ல நாம போற ட்ரெயின் இந்த ஸ்டேஷன்ல ஒரு 10 நிமிஷம் நிற்கும், நம்ம இறங்கி தொழுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நாம கிபிலாவை முன்னோக்குறது, அங்க உள்ளவங்களை தேடணும், உள்ளவங்களை கேட்கணும், தகரி சர்ச் பண்ணணும், கிபிலா எந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அனலைஸ் பண்ணணும், எது கிபிலாவோ அதை முன்னோக்கி தொழுதுறணும். தொழுது முடிச்ச பிறகு நமக்கு தெரியுது நம்ம தொழுத திசை வந்து தப்பான திசையில தொழுதுட்டோம், தொழுத டைரக்ஷன் வந்து கிபிலாவோட டைரக்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா தொழுகையை திருப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகையை திருப்பி தொழணுமா கம்பல்சரி கிடையாது, அனலைஸ் பண்ணிருக்கோம், விசாரிச்சிருக்கோம், இதெல்லாம் விசாரிச்ச பிறகுதான் தொழுதோம். தொழுது முடிச்ச பிறகு நமக்கு தெரியுது நம்ம தப்பான டைரக்ஷன் தொழுதுட்டோம் அப்படின்னு தொழுத தெரிஞ்சா அந்த தொழுகையை நம்ம திரும்ப மீட்டி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இது பிரயாணத்தை விட்டு வாகனத்தை விட்டு இறங்கி, வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல, சாரி வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, உதாரணம் நம்முடைய சொந்த காரு, அல்ல நம்முடைய பஸ் அல்லது பஸ் தொழுற அளவுக்கு டைம் கொடுக்கும், அல்ல ட்ரெயின் தொழுற அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த சட்டம் கிபிலா முன்னோக்கணும், எது கிபிலான்னு அனலைஸ் பண்ணணும், சர்ச் பண்ணணும், அந்த அனலைஸ் பண்ணி கரெக்டான டைரக்ஷன்ல தொழணும். இது வாகனம் நம்முடைய கண்ட்ரோல்ல, வாகனத்தை விட்டு இறங்கி தொழுவதற்கு வாய்ப்பு இருந்தால். வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், ட்ரெயினை வாப்பா விட்டு ட்ரெயினா இஷ்டத்தை நிறுத்தி தொழுறதுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், அல்ல பிரைவேட் பஸ்ஸாவே இருக்கணும், நம்ம நினைச்சு நிறுத்தி நிறுத்த மாட்டோம். அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சொந்த கார் இல்லை, விமானத்துல போய்கிட்டு இருக்கிறோம், அப்ப இந்த மாதிரி நேரத்துல கிபிலாவை எப்படி முன்னோக்குவது, பஸ் இப்படி திரும்புவோம், நீங்க தக்பீர் கட்டுவீங்க டபால் இப்படி திரும்பிடுவான், உடனே இந்த பக்கம் திரும்ப முடியுமா, அல்ல தக்பீர் உடனே ட்ரெயின் டபால் இப்படி திரும்புவான், இப்படி திரும்ப முடியுமா? அப்ப அந்த பிரயாண நேரத்தில் பிரயாணம் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அந்த கிபிலாவை எப்படி முன்னோக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம அனலைஸ் பண்ணணும், சர்ச் பண்ணணும், எது கிபிலான்னு பார்க்கணும், கரெக்டா தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் கிபிலாவை முன்னோக்கி தக்பீர் கட்டினா போதும், அதற்கப்புறம் வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் பரவாயில்லை, வாகனம் எந்த பக்கம் திரும்பிட்டாலும் தக்பீர் கட்டணும், தக்பீர் கட்டணும், கிபிலா முன்னோக்கி தக்பீர் கட்டணும், தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் பாக்குறீங்க பஸ் இப்படி திரும்பிடுச்சு, ரைட்டு திரும்பிடுச்சு, நீங்க எதிர்பார்க்கல, ரைட்ல திரும்பிட்டு ரைட்ல திரும்பினா கிபிலா இப்படி ஆயிடும், திரும்ப நீங்க இப்படி திரும்ப முடியுமா, முடியாது. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் தக்பீர் கட்டும் போது மட்டும், அதாவது வாகனம் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொன்னா, வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம நிறுத்த முடியாது, நிறுத்தி இறங்கி தொழ முடியாதுங்கிற பட்சத்தில் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறோம், கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம், அல்ல பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அந்த மாதிரி நேரத்தில் தக்பீர் கட்டும் போது மட்டும் கிபிலா முன்னோக்கி தக்பீர் கட்டினா போதும், அதற்கப்புறம் வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பக்கம் போதும் அந்த பக்கமே நீங்கள் தொழுது கொள்ளலாம். நின்று தொழ வாய்ப்பு இருந்தா நின்று தொழலாம், உட்கார்ந்து தொழ வாய்ப்பு இருந்தா உட்கார்ந்து தொழலாம், புரிஞ்சுங்களா? அப்ப கிபிலாவை முன்னோக்குவதனுடைய சட்டம் இதுதான். சரி, இப்பதான் செல்போன்ல நிறைய கேம்பஸ் வந்துச்சு, ஹசரத் கிபிலா டைரக்ஷனே கேம்பஸ் வருது அப்படி பார்த்தா, இன்னைக்கு அந்த செல்போன்ல காட்டுற கேம்பஸ் 100%-90% தப்பா காட்டுது, பெரும்பாலும் கேம்பஸ் வந்து தப்பு தப்பா காட்டுது. நானும் எத்தனையோ கேம்பஸ டவுன்லோட் பண்ணி பார்த்து வச்சு பார்த்தேன், மக்கா பள்ளிக்கு கிபிலா இப்படி காட்டுது, கீழே ரூம்ல உட்காந்து கிபிலா வச்சு பார்த்தோம்னா கிபிலா அந்த பக்கம் காட்டுது, தெற்கு பக்கம் காட்டுது, இன்னொரு டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க, அந்த டவுன்லோட் அந்த சாஃப்ட்வேர் அதை டவுன்லோட் பண்ணுங்க, அதை டவுன்லோட் பண்ணா இந்த பக்கம் காட்டுது கிபிலாவை. அவ இப்படி இந்த அதனால இந்த மாதிரி செல்போன்கள்ல நம்பிக்கை இல்லாத கேம்பஸ்களா இருந்தா அந்த கேம்பஸ நம்ப கூடாது. ஒரு 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 மேனுவல் கேம்பஸ் இருக்குது, ஒரு மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் கேம்பஸ் இருக்குது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கேம்பஸ் வச்சு சரியான கேம்பஸ் சரியான டைரக்ஷனை காட்டுது அப்படின்னு நீ அந்த டைரக்ஷன் வச்சு பார்க்கலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் நீங்க தஹரி பண்ணணும், எந்த பக்கம் கிபிலா இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கம் இருக்குமா தஹரி பண்ணி நீ கிபிலாவை கண்டுபிடிக்கணும். இதுதான் கிபிலாவை முன்னோக்குவதனுடைய ஷரியத்துடைய சட்டம். இந்த அடிப்படையில நாம் கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும். இதனாலதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் பனு சுலைம் என்ற ஒரு பள்ளிவாசல்ல லொஹர் தொழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க மதினாவிலே. மஸ்ஜித் பனு சுலைம்ங்கிற பள்ளிவாசல்ல மதினால தொழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. லொஹர் தொழ வைக்கிறாங்க, முதல் 2 ரக்காத் கிபிலா முன்னோக்கி தொழுதுட்டாங்க, எந்த கிபிலா பைத்துல் முகதஸ் முன்னோக்கி தொழுதுட்டாங்க.
அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், கதனரா தகல்லுப வஜீக ஃபிஸ்ஸமா ஃபிஸ்ஸமா, நபியே நீங்கள் அடிக்கடி வானத்தின் பக்கம் உங்களுடைய பார்வையை உயர்த்தி பார்த்து விட்டேன், ஃபல நுவல்லீனக கிப்லத்தன் தரல்லாஹ், நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கிப்லா உங்களுக்கு தர்றேன், ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா, நீங்கள் காபத்துல இந்த ஆயத்தை இறங்கின உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியே அபோட்டோல திரும்பினாங்க, அப்படியே அபோட்டோல திரும்பி உதாரணமா இப்படி தொழுதுட்டு இருக்காங்க, எங்க பார்த்து தொழுதுட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் ரசூலுக்கு பின்னாடி நிக்கிறாங்க, அப்படியே ரசூலுல்லாஹ் திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்கள் முன்னாடி வந்துட்டாங்க, சஹாபாக்கள் அப்படியே அபோட்டோல திரும்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி வந்தாங்க, நடந்து வந்தாங்களா, இந்த மாதிரி நேரத்துல தொழுகையில நடப்பதற்கு கூட அனுமதி உண்டு, இந்த மாதிரி நிர்பந்தமான நேரத்துல இது ஃபர்ழ், இது திரும்பிதான் ஆகணும், அல்லாஹ் உத்தரவிட்டான் திருப்புங்கள் சொல்லி தொழுகையில இருக்கிறோம், முகத்தை திருப்பி ஆகணும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து முன்னாடி வந்தாங்க, சஹாபாக்கள் அப்படியே அபோட்டோல திரும்பிட்டாங்க. சரி நாம எப்போ அது நடக்கலாமா, இந்த மாதிரி தொழுகையில தொழுகை நடக்கிறது நமக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு சொன்னா அனுமதி இருக்குது. எப்ப தெரியுமா, உதாரணமா நம்ம தக்பீர் கட்டிட்டோம், தொழுகைக்கு தக்பீர் கட்டி சஃப்ல நிக்கிறோம், அப்படி சஃப்ல நிக்கிற நேரத்துல முந்தின சஃப்ல நம்முடைய முந்தின சஃப்ல காலியா இருக்குது இடம், முந்தின சஃப்ல இடம் காலியா இருக்குது, அதுல நின்ற ஒருத்தர் சஃப்ல நின்ற ஒருத்தர் அவருக்கு ஒது முறிஞ்சி அல்ல வேற ஏதோ காரணங்களாலோ பின்னாடி போயிட்டாரு, இப்ப அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பின்னாடி நிக்கிற நாம ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு அந்த இடத்த பூர்த்தி செய்யணும். நான் அப்படியே ஆணி அடைஞ்ச மாதிரி இப்ப என்னோட ஒட்டுமொத்த தகவல் இப்பதான் காட்டிட்டு இருக்க கூடாது, அப்ப என்ன பண்ண, ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு அந்த சஃபவை பூர்த்தி செய்யணும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஸ்டெப் எடுத்துக்கு தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு நேரத்துல ஒருத்தர் இமாமாவும் ஒருத்தர் மாமுமாவும் நிக்கிறாங்க, மாமும்னா பின்னாடி நிக்கிறவரு, ஒருத்தர் இமாமா நிக்கிறாரு, ஒரே ஒரு ஆள் அவர் பின்னாடி நிக்கிறாரு, தானும் வலது பக்கம் நிக்கிறாரு. இந்த நேரத்துல இப்ப தொழுதுட்டு இருக்கும் பொழுதே ரெண்டாயிரம் காத்திலேயோ மூணாயிரம் காத்திலேயோ இன்னொருத்தர் வந்து சேர்ந்துட்டாருன்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணணும், இமாமுக்கு வலது பக்கம் பக்கத்துல நிக்கிறாருல, ஒன்னு அவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடணும், ஒன்னு அவரு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடணும், அல்லது இமாமா நிக்கிறவரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடணும். சோ இந்த மாதிரி நேரத்துல ஒரு சில ஸ்டெப்புகள் எடுத்து வைக்கிறதுனால தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே மதீனாவிலே மஸ்ஜித் பனு சுலைம் என்ற பள்ளிவாசலை தொழு வச்சிருக்கும் அந்த ஆயத்தை இறங்கின உடனே அப்படியே திரும்பினாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், ரெட்டை கிப்லா பள்ளி. இன்னைக்கு மதீனாவுக்கு போறவங்க ஜியாரத்துல போய் பார்க்கும்போது இந்த பள்ளியை போய் பார்ப்பாங்க, ரெட்டை கிப்லா பள்ளியை பார்ப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இப்பவும் முன்னாடி எப்பவும் உள்ள கிப்லா இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா மேல அப்படி ரவுண்டா மெஹ்ராப் மாதிரி போட்டிருக்கும், அதாவது இதுதான் முதல் கிப்லாவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அடையாளத்துக்காண்டி போட்டிருக்கோம். மஸ்ஜித் கிப்லத்தை இன்னைக்கு மதீனாவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பள்ளியில தொழுது இருக்கும் போது ஆயத்திறங்கிச்சோ அந்த பள்ளிவாசல் இன்னைக்கும் மதீனாவில இருக்கின்றது. ஹேர் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகை விஷயத்துல யூதர்கள் பண்ண குழப்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தான். கொடுத்துட்டு இந்த ஆயத்தை இறங்கின உடனே யூதர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பலகீனமான சகாபாக்கள் அப்பாவி சகாபாக்கள் குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கரெக்ட் தான், முதல்ல பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தொழுதிங்க, கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரசூலுல்லாஹி தொழுதாங்க, அந்த மாதிரி பதினேழு மாதங்கள் ஹதீஸ்ல வருது, பதினேழு மாசம் எதை முன்னோக்கி தொழுதாங்க, பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தொழுதிங்க. இப்ப டிஹ டஹார் என்ன பண்ணிட்டீங்க, காபத்துலா பக்கம் போயிட்டீங்க, காபத்துலா முன்னோக்கிறது ஃபர்ந்துன்னு சொல்றீங்க, அப்ப பதினேழு மாசமா தப்பா தொழுதிங்களா, என்னாச்சு அந்த தொழுகை, பதினேழு மாசம் தொழுது தப்பான தொழுகை தானே, அந்த தொழுகை வீணா போச்சு இல்ல உங்களுக்கு அப்படின்னு குழப்ப ஆரம்பிச்சான். பாருங்க எப்படி எப்படிலாம் சஹாபாக்களுக்கு இந்த யூதர்கள் படுத்த தொல்லைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தேகத்துக்கும் பதிலை இறக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் லா யுதய்யு அமால் அல் முஃமினீன், நிச்சயமாக இன்னொரு ஆயத்தில் இன்னல்லாஹு லா யுதய்யு ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானையோ மூமின்களுடைய முயற்சியோ உழைப்பையோ அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான் ஒருபோதும் வீணாக்க மாட்டான், இந்த பதினேழு மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் தொழுத தொழுகைகள் உங்களுக்கு ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அடுத்த வசனங்கள்ல நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறான், ஃபதுகுரூனி அதுக்குருக்கும் வஷ்குருலி ஒலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், அவன் சொல்றான் இவன் சொல்றான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அதிகம் அதிகமா எவ்வளோ என்னை தொழ முடியுமோ எவ்வளோ நினைவு கூர்க்க முடியுமோ என்னை அதிகம் அதிகமா நினைவு கூறுங்க, அதுக்குறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுவேன், என்ன திக்ரு செய்யுங்க நான் உங்களை திக்ரு செய்யறேன், பஷ்குருனி எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒலா தக்ஃபுரூன் நன்றி கெட்டத்தனமா ஆயிடாதீங்க, நன்றி கெட்ட கூடத்தை சேர்ந்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு ஒரு கியாமத்து நாள் வர வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த வசனத்துல ஒரு அழகான உபதேசத்தை சொல்றான். சோதரில் என்னை திக்ரு செய்யுங்கள் நான் உங்களை திக்ரு செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நாம சுபானல்லா சுபானல்லா சுபான் அல்லா திரும்ப எடுத்துட்டு சுபான் அலி பாத் சுபான் அலி பாத்துக்கிறானா, நம்ம அல்லா பரிசுத்தமானவன் அல்லா பரிசுத்தம்னா அல்லா அதுக்கு பதிலுக்கு என்னுடைய அடியார்கள் பரிசுத்தமானவர்கள் என்னுடைய அடியார்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்றானா, நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ண்டா உடனே அல்லா சுபாத் அல் இபாத் அக்பர் அல் இபாத் அக்பர் அல் இபாத் அக்பர்ங்கிறானா, என்னுடைய அடியார்கள் பெரியவர்கள் என்னுடைய அடியார்கள் மகத்தானவர்கள் அப்படின்னு சொல்றானா,
என்ன அர்த்தம்? நாம அல்லாஹ் திக்ர செய்யறதா இருந்தா அல்லாஹ் என்ன திக்ர நம்மள திக்ர செய்யறான் அப்படினு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? இது நேரடியா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை, நான் குரானை நேரடியா விளங்க முடியும் எனக்கு அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் நிக்கணும். நான் அல்லாஹ் திக்ர செய்யறது அர்த்தம், அல்லாஹ் எப்படி என்ன திக்ர செய்யறான், நான் அல்லாஹ் நினைவு கூறுவது அர்த்தம், அல்லாஹ் எப்படி என்ன நினைவு கூறுவான். ஆனா அல்லாஹ் சொல்றான் ஃபத்குருனி அதுக்குருக்கும், நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானத்துல கேக்குறாங்க, இப்னு கஸீர்ல வருது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானத்துல கேக்குறாங்க, யா ரப்பி நன்றி செலுத்துவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹான தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதிலளித்தான் எப்படி, ஃபைதா தக்கர்தனி ஃபைதா தக்கர்தனி ஃபக்கத் ஷக்கர்தனி ஃபைதா நஸீதனி ஃபக்கத் கஃபர்தனி. நீ என்னை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கைஃப் அஸ்குருக யா ரப்பி வ கைஃப் அஸ்குருக, நான் உன்னை எப்படி நினைவு கூறுவது, உனக்கு எப்படி நன்றி செலுத்துவது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் ஃபத்குருனி அஸ்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன், ஃபஸ்குருலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒலா தக்ஃபுரூன் நன்றி கேட்டவங்களா ஆயிடாதீங்க அப்படிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யா அல்லாஹ் நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்து, எப்படி உன்னை நினைவு கூறுவது, எப்படி நன்றி செலுத்துவது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் பதில் அளித்தா, ஃபைதா தக்கர்தனி ஷக்கர்தனி ஃபைதா நஸீதனி கஃபர்தனி, என்னை நீ நினைவு கூர்ந்தால், என்னை திக்ர செஞ்சா, என்னை நினைவு கூர்ந்தாலே போதும் எனக்கு நன்றி செலுத்திதான் ஆயிடும், என்னை ஞாபகம் வச்சிருந்தாலே போதும் எனக்கு நன்றி செலுத்திதான் ஆயிடும். ஃபைதா நஸீதனி என்னை மறந்து விட்டால், கஃபர்தனி எனக்கு நன்றி கேட்டவனாக ஆகிவிடுவாய், என்னை ஞாபகம் வைத்திருப்பது தான் சுக்ரியா, என்னை மறப்பது தான் நன்றி கேட்டதனம். அப்ப அல்லாவை நம்ம எப்ப ஞாபகப்படுத்தினாலும் சரி, அது அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் சுக்ரியா தஷக்கர், அல்லாஹ் மறந்துட்டோன்னு சொன்னா அது நன்றி கெட்டதனம். அதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான், வல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வல இன் கஃபர்தும் இன் அதாபி ல ஷதீத், என்னை நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன், நன்றி செலுத்த செலுத்த அதிகப்படுத்திட்டே இருப்பேன். வல இன் கஃபர்தும் இன் அதாபி ல ஷதீத், நன்றி கெட்டதனமா நடந்தீங்கடா என்னுடைய அதாபு ரொம்ப மோசமானது புரிஞ்சுக்கங்க. ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களோட வேதத்துல சொல்லும் பொழுது, இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் ஒரு நன்றியுள்ள அடியாராக இருந்தார் அப்படின்னு சொன்னானாம். யாருங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து? ஒரு நன்றியுள்ள அடியார் அவரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவங்களுடைய உம்மத்தினர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து போய் கேட்டாங்களா, நபியே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய வேதத்துல உங்களை பத்தி நன்றியுள்ள அடியார் நல்லா புகழ்றான், அப்படி என்ன நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறீங்க, அப்படி நீங்க அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி செலுத்துறீங்க, எப்படி செய்யறீங்க சொல்லுறீங்க சொல்லுங்க, நாங்களும் அந்த மாதிரி செலுத்துறோம் அப்படின்னா. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்களா, நன்றிங்கிறது நான் தனியா உட்காந்து சுபஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்தான் அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ், காதை கொடுத்தான், இப்படிலாம் திக்ரு செய்யறதில்லப்பா, நான் எப்படி அல்லாஹ்க்கு சுக்ரு செய்யறேன்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு எந்த நியாமத்தை கொடுத்தானோ, கொடான கொடிக்கான நியாமத்தை கொடுத்துருக்கான், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை அல்லாஹ் அனுமதித்த விதத்தில் மட்டும் பயன்படுத்துவேன், அல்லாஹ் அனுமதிக்காத விதத்தில் பயன்படுத்த மாட்டேன், இதுதான் நான் உனக்கு செய்யக்கூடிய சுக்ரியா நன்றி. எனக்கு என்ன இருக்க புரியுதா? அல்லாஹ் உதாரணம் கண்ணு கொடுத்துருக்கான், கண்ணுக்கு பார்க்குற சக்தியை கொடுத்துருக்கான், எவ்வளோ பெரிய நியமத்துங்க, எவ்வளோ பெரிய அல்லாவுடைய அருள்கூட. கண் இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியுது எவ்வளோ பெரிய நியமத்து அப்படின்னு சொல்லி, கண் இருக்கிற நமக்கு தெரியாது, கண் இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சுபஹானல்லாஹ் கண் எவ்வளோ பெரிய நியமத்து அப்படின்னு சொல்லி, அந்த நியமத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்ன, யா அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்துருக்கேன் உனக்கு நன்றி, யா அல்லாஹ் உனக்கு கண்ணை கொடுத்துருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு கண்ணை, இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுவல்ல நன்றி, கண்ணுக்கு செலுத்த வேண்டிய நன்றி என்னவென்றால், அந்த கண்ணால் எதை பார்க்க அல்லாஹ் அனுமதித்தானோ அதை மட்டும் பார்ப்பது, எதை பார்க்க கூடாது என்று தடை செய்தானோ அதை பார்க்காமல் இருப்பது, அதுதான் கண்ணுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. நாவை கொடுத்திருக்கிறான் அழகான பெரிய நியமத்து, ஒரு நாளைக்கு நாக்கு அப்படி பிடிச்சி உட்கார்ந்து பாருங்க தெரியும், ஒரு நாளைக்கு நாக்கு அப்படி பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு பூரா நான் பேச மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி பாருங்க தெரியும், நாவு எவ்வளவு பெரிய நியமத்துன்னு சொல்லி. அப்ப அந்த நாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி என்ன, அந்த நாவால் எதை பேச அல்லாஹ் அனுமதித்தான் அதை பேசுவது, எதை பேச தடை செய்தான் அதை பேசாமல் இருப்பது, அதுதான் நாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திக்ர், அவனுடைய அவனை நினைவு கூறுவது, அவனுக்கு எப்படி நன்றி செலுத்துவது அப்படிங்கறது சொல்லும் சொல்றான் பாருங்க, உதுக்குருனி பி தாஅதி அதுக்குருக்கும் பி மஃஃபிரதி, நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் எப்படி, நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள் எப்படி, என்னை வழிபடுவதன் மூலமாக, என்னுடைய வழிபாட்டின் மூலமாக என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுறேன் எப்படி, மஃபிரத்தின் மூலமா நான் உங்களை நினைவு கூறுறேன்,
நீங்க என்ன வழிபாட்டின் மூலமாக இபாதத்தின் மூலமாக என்ன நினைவு கூறுங்க நான் பாவ மன்னிப்பின் மூலமாக உங்களை நினைவு கூறுகின்றேன் என்ன இபாதம் செஞ்சாலே போதும் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என் ரஹமத்தை வாரி வழங்குகின்றேன் அதனால சகோதரர்களே திக்ர் என்பது என்னவென்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்னவென்றால் நம்முடைய சிந்தனையால் அல்லாஹ்வுடைய நியமத் அல்லாஹ்வுடைய குதிரத் அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ்வுடைய ஆற்றல் அல்லாஹ்வுடைய மகத்துவம் அல்லாஹ்வுடைய கண்ணியம் இதை பற்றி பேசுவதும் பிரஸ்தாபிப்பதும் தான் அல்லாஹ்வுடைய திக்ர் இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது என்னங்க இது என்னது திக்ர் எம்பெருமான சல்லல்லாஹு சொன்னாங்க இதா மரர்த்தும் பி ஹலக்கத் இதா மரர்த்தும் பி ரியாலில் ஜினான் இதா மரர்த்தும் பி ரியாலில் ஜினான் ஃபர்தஉ மின்ஹா நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை பார்த்தால் கொஞ்சம் அப்படி மேஞ்சிட்டு போங்கன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க உமா ரியாலில் ஜினான் யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்திலே பூங்காக்கள் என்றால் என்ன எம்பெருமான சல்லல்லாஹு ஹலக்கத் திக்ர் திக்ருடைய சபைகள் நாங்க திக்ர் சபைன்னு சொன்னா நாம உட்காந்து ஹூ 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 கத்துறதோ ஹா ஊ கதறதோ இதுவல்ல திக்ர் இப்ப நாம செஞ்சுட்டு இருக்கோம் இது அல்லாஹ்வுடைய திக்ர் இது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பத்தி பேசுறோம் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பத்தி பேசுறோம் அல்லாஹ்வுடைய அருளை பத்தி பேசுறோம் இது திக்ர் இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்னை நினைவு கூறுங்கள் என்னுடைய ஆற்றலை என்னுடைய குதிரத்தை என்னுடைய வல்லமை நினைவு கூறுங்கள் அந்த நீங்கள் நினைவு கூர்ந்தால் என்னுடைய வழிபாட்டின் மூலமாக நினைவு கூர்ந்தால் நான் மகஃபிரத்தின் மூலமாக உங்களை நினைவு கூறுவேன் சரி வார்த்தையால திக்ர் செய்யறது வார்த்தையால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இப்படி வார்த்தையால திக்ர் செய்யறது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்முல்கு வலஹு அல்ஹம்து இப்படி வார்த்தையால திக்ர் செய்யறதே வார்த்தையால் திக்ர் செய்வதும் திக்ர் தான் எந்த வார்த்தை எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையில கத்து கொடுத்தாரோ அந்த வார்த்தை மட்டும் நாமளா அல்லாஹ் புகழ்ங்கிற பேர் ஏதாவது நாலஞ்சு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது திக்ர் ஆயிடாது அது திக்ர் ஆயிடாது மனிதர்களால் உருவாக்கப்பட்டு திக்ர் ஆயிடாது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தார்களோ இந்த வார்த்தையில சொல்லுங்க உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் சொன்னாங்களோ அது மட்டும் தான் திக்ர் அவ்வளவு நன்மை தான் கிடைக்கும் உதாரணமா ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்கள் வர்றாங்க வந்து கேட்கறாங்க யா ரசூலல்லாஹ் பணக்கார சஹாபாக்களுக்கு ஏழை சஹாபாக்களுக்கு எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு டக்கப்புறாவே இருக்குது இபாதத்து விஷயத்துல அவங்களும் போட்டி போடுறாங்க நாங்களும் போட்டி போடுறோம் அவங்களும் தொழுகிறாங்க நாங்களும் தொழுகிறோம் அவங்க தஹஜ்ஜுத் தொழுகிறோம் நாங்களும் தஹஜ்ஜுத் தொழுகிறோம் அவங்க ஜிஹாத் செய்யறாங்க நாங்களும் ஜிஹாத் செய்யறோம் அவங்க என்னென்ன அமல் செய்யறாங்க எல்லா அமல் நாங்களும் செஞ்சிடறோம் ஆனா யா ரசூலல்லாஹ் அவங்க சதக்காக்களையும் ஜக்காத்துகளையும் வாரி வழங்குறாங்க எங்களால முடியாம போயிடுது அதுல அவங்க பீட் பண்ணிடுறாங்க எல்லாத்துலயும் நாங்க போட்டி போடுறோம் நீ யாரால போட்டு பார்த்தாலும் போட்டு பார்த்துறோம் ஆனா சதக்கா தர்மங்கள்ல அவங்க செல்வம் இருக்கிறனால அவங்க அதுல பீட் பண்ணிட்டு போயிறாங்க எங்களுக்கு அது முடியல யார சொல்லலாம் நாங்க என்ன பண்ணோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹி முஸ்லிம்ல வருது புகாரில வருது முஸ்னத் அஹ்மதுல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படியாப்பா நான் ஒரு திக்ர் சொல்லி தரேன் அந்த திக்ரை நூறு முறை நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்வீர்கள் ஆனால் ஒரு நாளைக்கு நூறு முறை இந்த திக்ரை சொல்வீர்கள் ஆனால் வேறு எந்த அமல் செய்தவர்களும் இந்த திக்ருக்கு ஈடாக முடியாது இதே போன்று யார் நூறு முறை சொல்றாலும் அவங்களை தவிர அதாவது இந்த திக்ர் என்ற அமலுக்கு ஈடு இந்த திக்ர் தான் வேற எந்த அமலும் இந்த திக்ருக்கு ஈடாகாது சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏழை சஹாபாக்களுக்கு யார சொல்ல முதல்ல அதை சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு இந்த பணக்காரன் விடுறது இல்லை சொல்லி கொடுங்க யார சொல்லலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச திக்ர் தானங்க இல்ல ஒரு முறை சொல்லுங்க லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர் இந்த திக்ர ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லுங்க இந்த திக்ருக்கு உலகத்துல எந்த அமலும் ஈடாகாது யார் இதே போன்று நூறு முறை சொன்னாங்களோ அவங்கள தவிர அப்துல் காதர் உட்கார்ந்து ஓதுறாரு லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர் அப்துல் காதர் இந்த திக்ர நூறு தடவை ஓதுறாரு அல்லாஹ் பிச்சே சபக்கா வாரி வாரி வழங்குறாரு அப்துல் ரஹ்மா நின்று வழங்குறாரு தொழுகிறாரு இன்னொன்னு இப்ராஹிம் பாஷா என்ன பண்றாரு அவர் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் நூறு தடவை ஓதுறாரு அப்ப இதுக்கு ஈக்குவல் யார் மட்டும் தான் வருவா இப்ராஹிம் பாஷா மட்டும் தான் வருவாரு அதான் அர்த்தம் அதுக்கு ஏழை சஹாபாக்கள் போய் சந்தோஷமா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திக்ர கொஞ்ச நாள் அப்படியே லீக் ஆகி இந்த மேட்டர் எங்க போயிடுச்சு பணக்கார சகாபாக்கள் போயிடுச்சு பணக்கார சகாபாக்கள் போயிட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் உடனே அந்த சகாபாக்கள் ரசூலட்ட வந்து யார சொல்லலா யார் ஏழை சகாபல் வர்றாங்க யார சொல்லலா நீங்க சொல்லி கொடுத்தீங்க அது லீக் ஆயிடுச்சு யார சொல்லலாம் அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இது அல்லாஹ்வுடைய அருள் பாக்கிருவே அவன் நாடி உங்களுக்கு கொடுக்குறான் இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க எங்களை நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க எதுக்கு சொல்றா இந்த திக்ர் ஒரு நாளைக்கு நூறு முறை வழமையா இந்த திக்ரை ஓதினால் வேற எந்த அமலும் இதற்கு ஈடாகாதுங்கிறாங்க நம்மள எத்தனை பேர் இந்த திக்ர் ஓதுறங்க வழமையா சவால் ஓத கற்றுக்கொள்வோம் ஏன்னா அவ்வளவு உன்னதமான திக்ர் இது ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதினால் வேற எந்த அமலும் இந்த திக்ருக்கு ஈடாகாது இது அத்தன்டிக்கா ஆதாரப்பூர்வமா ப்ரூஃபான ஹதீஸ் இதுல யாரும் எந்த குறையும் சொல்லிட முடியாது
யார் எந்த குறையும் சொல்ல முடியாது. யார் மறுக்க முடியாதா? அப்பெல்லாம் நூறு நூறு தடவை சொல்ல அவசியம் கிடையாது, நூறு தடவை ஒரு அவசியம் கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ் இது. இப்படி எதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல அத்தன்டிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன திக்ரல ஓதுங்க, இதுக்கு உங்களுக்கு நன்மை உண்டு. இந்த திக்ரல ஓதுங்க, இதுக்கு இந்த நன்மை உண்டு. இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸ், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி ஸகீலத்தானி அலல் மீசானி ஹபீபத்தானி அலர் ரஹ்மானி. வார்த்தை இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, நாவிலே சொல்வதற்கு மிக மிக இலகுவான வார்த்தைகள், மீசான் தராசை கனமாக்கக்கூடிய வார்த்தைகள், ரஹ்மானுக்கு மிக ஓப்பான வார்த்தைகள். ரசூலா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி ஏற்படுத்தி அதை விட்டுப்பட்டு திக்ரு சபைங்கிற பேர்ல ஏற்படுத்தி என்ன இது ஹூ ஹூ, இது யார் சொல்லிக் கொடுத்த ஹூ ஹூ? பாத்தீங்கன்னா அது ஹலகத திக்ருங்கிற பேர் ரவுண்டா நின்றுகிட்டு எல்லாம் கையை கொத்துப்பாங்க, நடுவில் ஒரு டைரக்டர் ஒருத்தர் நிப்பாரு. அந்த ஹலக திக்ரு பாத்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க. அப்படி ஹல்கா திக்ரு ஹல்காங்கிற பேர்ல ரவுண்டா நிப்பாங்க, நின்று ஹூ 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 ஹூ, நமக்கே ஒரு ஜோஷ் வரும், ஒரு ஆட ஆட்டம் போடலாமா அப்படின்ட்டு அந்த ஆடுறதை பார்த்தா நடுவில் ஒரு டைரக்டர் டைரக்டர் நிற்பாரு. அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு, அவரும் ஹூ ஹூட்டு வருவாரு, அப்படியே இங்க இங்க கையை காட்டுவாரு, இந்த சவுண்ட் அப்படியே இறங்கும், உங்க கை தூக்குவாரு, இந்த சவுண்ட் ஏறும். அப்புறம் இப்படி வாரு, இந்த சவுண்ட் இங்க இறங்கும், இந்த சவுண்ட் இங்க ஏறும். இந்த ஹூ ஹா இது எந்த ஹதீஸ்ல இருக்குது? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது மக்தப் மதரசால அப்ப அசரத் என்ன பண்ணுவாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்ட பசங்க பூரா டிவி பார்க்க போயிடுறாங்க, சினிமா பார்க்க போயிரு. இப்பதான் 24 சினிமா வந்துருச்சேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் படம் போடுவான் டிவில, அது தூர்தர்ஷன்ல. அதை என்ன பண்ணுவான், நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த படத்தை அப்படியே இழுத்து, சாரி 9 மணி வரைக்கும் அந்த அப்படியே படத்தை இழுத்து, படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவான், இந்தி செய்திகள் இந்தி நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் 11 மணி கொண்டு வச்சிருவான். ஏன்னா 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வலுக்கட்டாமல் இந்தி செய்தியில பாக்கணுமா, இந்தி ப்ரோக்ராம் பாக்கணுங்கிறதுக்காண்டி அப்படிலாம் சூழ்ச்சி பண்ண அந்த காலத்துல அப்படி உட்காந்து பார்த்தா தான் சினிமா. இப்பெல்லாம் அப்படி இல்லை, 24 மணி நேரம் 24 hours அவைலபிள், எந்த நேரத்திலும் படம் பார்க்கலாம். அப்ப ஞாயிற்றுக்கிழமையில பசங்க மகரிப் பிறகு சினிமாவுக்கு போயிடுறாங்கிறதுக்காண்டி, இந்த டிவி பார்க்க போயிடுறாங்கிறதுக்காண்டி ஞாயிற்றுக்கிழமை திக்ரு சொல்லி கொடுப்பாரு. திக்ரில் அவர் பாவம் அவருக்கு தெரிஞ்ச திக்ருகள் ஹூஹா இந்த மாதிரி திக்ரெல்லாம் சொல்லி கொடுப்போம். நாங்களும் என்ன முடிஞ்சவனே எடுத்து பூந்தி கிடைக்கும், பூந்தி சீரணி கிடைக்கும், அதுக்காண்டி வந்து உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு திக்ரு சொல்லி கொடுப்பாரு, ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக், எல்லாரும் ஹக் தூ ஹக் ஹக் தூ. உருது பேசுற பசங்க நான் சிரிப்பாருங்க, தமிழ் பேசுறது எங்களுக்கு பசங்க புரியாது, என்னடா ஏன் சிரிக்கிறாங்க இதுக்கு, ஹக் தூ ஹக்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியலையே. உருது பசங்களாலும் சிரிப்பானுங்க இந்த திக்ர சொல்லும் பொழுது, தமிழ் பசங்களா பேச பேச முடிச்சுட்டு இருப்போம் என்னன்னு தெரியல, அப்பதான் தெரிஞ்சது உருது பசங்க என்னடா அர்த்தம் கடாடு, இந்த மாதிரி அர்த்தம் டா அப்படின்னாங்க, அதுக்கு தப்பான அர்த்தம், அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இதா ஒரு மட்டமான அர்த்தம். யாரும் உருது தெரிஞ்சு கேட்டுங்க. அப்புறம் எது சொல்ற சொன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக், என்ன ஹக் தூ ஹக், இது என்ன அர்த்தம் இதுக்கு. அப்புறம் பார்த்தா ஹக் தூ ஹக் ஹக்குங்கிறது அரபி, தூங்கிறது உருது, ரெண்டையும் கலந்து ஹக் தூ ஹக், உண்மை நீதான் உண்மை, உண்மை நீதான் அல்லாஹ் உண்மைன்னு சொல்றோம், உண்மை நீதான் உண்மை, உண்மை நீதான் உண்மை. அந்த ஹக் தூ ஹக்க இவன் ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக்னு தான். எதுக்கு சொல்றனா, இந்த மாதிரி நகைப்புக்குரிய திக்ருகள் இஸ்லாத்துல இடமில்லை. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா திக்ரு செய்யும் போது ஒரு முறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்ல வருது, அதாவது முஸ்லீம் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினுடைய அடையாளங்கள் முக்கியமான அடையாளம், வயு கப்பிரூன இந்த குல்லி சுஊதின், வ கப்பிரூன இந்த குல்லி சுஊதின், வயு வயு கப்பிரூன இந்த குல்லி சுஊதின், வயு சப்பிஹூன இந்த குல்லி நுசூலின். ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அடையாளம் என்ன சொன்னா, ஒவ்வொரு ஏற்றத்திலும் தக்பீர் சொல்வார்கள், ஒவ்வொரு இறக்கத்திலும் சுபஹானல்லாஹ் சொல்வார்கள். உதாரணம் படிக்கட்டு ஏறணும், பள்ளியாசில படிக்கட்டு ஏறி வரணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி வரணும். படிக்கட்டு இறங்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்லணும். லிப்ட்ல ஏறுறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இறங்கும் போது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்லணும். இது ஒவ்வொரு ஏற்றத்திலும் அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு இறக்கத்திலும் சுபஹான் அல்லாஹ் சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய அடையாளமாக முன்சென்ற வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ் படி சஹாபாக்கள் ஒரு முறை பிரயாணத்தில் போறாங்க, ஒரு மலைக்கு மேலே ஏறுறாங்க. மலைக்கு மேலே ஏறும்பொழுது என்ன சொல்லணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு போனாங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கும் லா தத்உனல் அஸம்ம வலல் ஆமா, நீங்கள் ஒரு செவிடனையோ குருடனையோ அழைக்கவில்லை. ஏன் இப்படி கத்துறீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, திக்ரில் கண்டிச்சாங்க.
அழைக்கவில்லை, நல்ல கேட்க தெரிஞ்ச அல்லாஹ்வுதான் அழைக்கிறீங்க நிதானமாக. ஆகவே அன்புக்குரியவர்களே, திக்ர் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறைப்படி இருக்கணும். குறிப்பா ஃபர்ளான தொழுகைகளுக்கு பிறகு அல்ல, அதுக்காக பாதல் மஃபுர்தானே திக்ருகள் அதிசயங்கள் இருக்குது. ஃபர்ளான தொழுகைகளுக்கு பிறகு ஓதுறதுக்குனே சில திக்ருகள் இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குறிப்பா ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் ஓதுற அந்த ஆயத்துல் குர்சிய யார் ஃபர்ளான தொழுகைக்கு பிறகு வழமையாக ஓதி வருவாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே மௌத்து மட்டும்தான் தடையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வழமையா ஃபர்ளான தொழுகைக்கு பிறகு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் சூரத்துல் பக்ரா 155வது ஆயத்து, இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு வந்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். அப்ப மரணம் வந்துட்டா எங்க போயிடுவாரு? சொர்க்கத்துக்கு போயிடுவார். சுபஹானல்லாஹ். அப்போ அந்த மாதிரி திக்ர்கள் வழமையா ஓதணும் ஃபர்ளான தொழுகைக்கு பிறகு. இன்னொரு திக்ர் சொல்லி கொடுத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும் அல்லாஹ் எல்லாத்தையும் நான் பலதரை சொல்லியிருக்கேன் பயான்ல, அல்லாஹும் அல்லாஹ் மானி அலிமா அதைத்த ஒலா மாத்தி அலிமா மனாத்த ஒலா என்ஃபாதல் ஜெத்தி மின்கல் ஜெத், யா அல்லாஹ் நீ கொடுப்பதை தடுப்பும் உலகத்தில் யாரும் கிடையாது, நீ தடுக்கிறது கொடுக்கிற உலகத்தில் யாரும் கிடையாது, ஒலா என்ஃபாதல் ஜெத்தி மின்கல் ஜெத், எந்த முயற்சியாளனுக்கும் உன்னை என்று அவரோட முயற்சி எந்த பலனையும் அளிக்காது. யார் ஃபர்ளான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதுகிறாரோ, ஒலவு கான தம்புஹு க ஜுபதில் பஹர், அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். சுபஹானல்லாஹ். இதெல்லாம் அத்தனைக்கு ஆதாரப்பூர்வமா வந்த ஹதீஸ்கள். இந்த மாதிரி திக்ர்களை மனப்பானம் செய்யணும், இந்த மாதிரி துவாக்களை மனப்பானம் செய்யணும், இந்த மாதிரி நாவால் ஓதக்கூடிய திக்ர்களை ஓதணும். நாவால் அல்லாமல் உள்ளத்தாலும் சிந்தனையாலும் அல்லாஹ்வுடைய வல்லமையை எப்போ நினைக்கணும் அதுதான் அல்லாஹ் சொன்னா ஃபத்குருனி, அதுக்கு இருக்கும் என்னை திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை திக்ர் செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்வதாக ஹதீஸ் குதுசிலே, யகூலுல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதா தக்கரனி அப்தி ஃபி நஃப்ஸி, இதா தக்கரனி அப்தி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, என்னுடைய அடியான் அவனை உள்ளத்துக்குள் நினைத்தால் நானும் அவனை உள்ளத்துக்குள் நினைக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான், இதா தக்கரனி அப்தி ஃபி நஃப்ஸிஹி, என்னுடைய அடியான் அவனை உள்ளத்துக்குள் நினைச்சா மனசாலே அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கான், தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவனையும் நானும் உள்ளத்திலே நினைக்கிறேன். ஃபைதா தக்கரனி ஃபி மலைன் தக்கர்துஹு ஃபி மலைன் கைரு மின்ஹு, அவன் ஒரு ஜமாத்துல ஒரு சபையில உட்கார்ந்து என்னை நினைவு கூர்ந்தால் அவனை விட உயர்ந்த சபையான மலக்கு மேல சபையில நான் அவனை நினைவு கூறுகிறேன். ஒரு சபையில வச்சு நம்ம அல்லாஹ் நினைவு கூர்ந்தோம்டா, அல்லாஹ் சுபஹானஹு மலக்கு மேல நினைவு கூறோம் எப்படி? பாருங்கப்பா என்னுடைய அடியான பாருங்க, இவனையா சொன்னீங்க ரத்தத்தை ஓட்டுவாண்டே, இவனையா படைக்கும் போதா சொன்னீங்க குழப்பத்தை ஏற்படுத்துவாண்டு, பார் என்னை பத்தி எப்படி திக்ரு செஞ்சுட்டு இருக்கான் பார், என்னோட வல்லமை பத்தி எப்படி பேசிட்டு இருக்கான் பார், என்னோட குதிரத்தை பத்தி எப்படி பேசிட்டு இருக்கான் பார், என்னுடைய ஆற்றலை பத்தி கண்ணியத்தை பத்தி எப்படி பிரஸ்தாபிச்சிருக்கான் பாரு, இவனை பார்த்தா சொன்னீங்க என்று இவனுடைய சிறப்பை இவனை விட உயர்ந்த சபையான மலக்கு மேல சபையில நான் பிரஸ்தாபிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, திக்ர் என்பது ஒரு மிக உன்னதமான இபாதத். அந்த திக்ரை நாம் தனிமையில உட்கார்ந்து செய்யணும். இதுக்கு தான் முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் நல்லோர்கள் முராக்கபான்னு சொல்லுவாங்க. முராக்கபா, முராக்கபானா காலையில் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அல்லது வேற ஏதாவது ஃபஜ்ர் தொழுதுட்டு ஏதாவது ஒரு அமைதியான நேரத்தில் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை, அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை நினைச்சு தனிமையில் உட்கார்ந்து நினைக்கிறது, அழுகிறது, துவா செய்யறது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, புகாரி ஹதீஸ்ல வருது. ஏழு விதமான மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருஷின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அவனுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத கியாமத் நாளில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி, தன்னுடைய அருஷின் கீழ் அல்லாஹ் சுப்ஹானஹு நிழல் கொடுக்கின்றான். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? ஜக்கரல்லாஹ ஹாலியன் வஃபாலத் ஐனாஹு, தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ் நினைப்பார், தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ் பத்தி யோசிப்பார். அல்லாஹோட குதிரத்தை அல்லாஹ் தனக்கு கொடுத்த நியமத்து, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருள், தனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்திருக்கான், எவ்வளவு அருளை கொடுத்திருக்கான், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் என்று தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அவர் யோசித்துக் கொண்டே இருப்பார், அல்லாஹ் சிந்தித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய கண்கள் நீரை வகுத்துக் கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருஷிக்கு நிழல் கொடுக்கின்றான். அல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க. ஆக அல்லாவை நினைவு கூறுவது என்பது சகோதரர்களே அவ்வளோ பெரிய பாக்கியம். நாம கொஞ்சம் நம்ம நினைக்கிறேன்னுடா சர்தார் நீங்க சொல்றதுதான் கரெக்டு தான், எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, 1008 பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் ஏறிட்டே பார்க்க மாட்டேங்கிறான். இந்த பாருங்க அந்த மூதை ஜும்மா கூட தொழ மாட்டேங்கிறான், அவன் கடலை யாவரத்தை பாருங்க, ஓ நடக்குது, நான் முட்டு முட்டு முட்டேன் அல்லாட்ட கேட்கு கேட்டு பார்க்கறேன். நாம் என்ன நினைக்கிறோம்னா அஞ்சு வேலை துழுக துழுகிறோமா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொன்னோட வலது பக்கத்தில் ஒரு கோல்டு காயின் உள்ளணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு இடது பக்கத்தில் ஒரு கோல்டு காயின் வந்து உள்ளணும். நம்ம எதிர்பார்க்கிறோம்,
அல்லாஹ் நான் தொழுதா எனக்கு உடனே நல்லது நடக்கணும், நான் தொழுதா உடனே அல்லாஹ் எனக்கு கொடுத்துறணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா உடனே வலது பைட்ல கோல்டு காயின் பொத்து வந்து விழுந்துறணும், இடது பைட்ல கோல்டு காயின் வந்து விழுந்துறணும், விட மாட்டேங்குது அப்படி தொழுது என்ன பிரயோஜனம், அவன் பேர் ஜும்மா கூட தொழ அவனுக்கு கொட்டோ கூட கொட்டுது. நாம நினைக்கிறோம் தொழுகுவதும் வணங்குவதும் இந்த அற்பமான இந்த உலக சம்பாத்தியத்துக்காக நினைக்கிறோம். இது இல்ல சகோதரர்களே, இதுவல்ல தொழுகையின் நோக்கம், அல்லாஹ்வுடைய திக்ருடைய நோக்கம் அதுவல்ல, நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்தை செஞ்சிருக்கான், எவ்வளவு அருள் செஞ்சிருக்கான், அந்த அருளுக்கு கொஞ்சம் கூட நம்ம நினைச்சு பார்க்காட்டா. இதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, இதா தக்கர்த்தனி ஷக்கர்த்தனி, என்ன நினைச்சாலே போதும்பா நீ எனக்கு நன்றி செலுத்திட்ட, ஆனா மறந்துடாத, நினைச்சாலே போதும் தனியாக நன்றி செலுத்தணும், தனியாக சுக்ரு செய்யணும் அப்படி அவசியம் இல்லை, இதா தக்கர்த்தனி ஷக்கர்த்தனி, என்ன நினைச்சாலே போதும் எனக்கு நன்றி செலுத்திட்ட. அப்ப நினைக்கிறது மேல கடமையா இல்லையா? ஒரு அல்லாவை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் மேல, ஒரு மூமின் மேல அல்லாவுடைய அருளை பெற்ற ஒரு அடியான் மேல நம்பிக்கை கடமையா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் சுபானத்துல சொல்றான், என்னுடைய அடியான் நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு முதல்ல கொடுக்கட்டும் அப்புறம் நம்ம செய்யலாண்டு. அல்லாஹ் சொல்றான், நீ இல்லப்பா நீ கொஞ்சம் நெருங்கிவா, உனக்கு எனக்கு ஈகோ உண்டு, உனக்கு எனக்கு என்ன உண்டு, ஈகோ உண்டு. நம்ம நினைக்கிறோம்ல ரெண்டு ஃப்ரெண்டு பேசாம இருந்தா அதுனா அப்படி முடிச்சிருப்பான், அவன் முதல்ல சலாம் சொல்றான் அப்புறம் பாப்போம், இவன் தானே சண்டை போடான் இவன், அந்த ஈகோ பாருங்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு உனக்கு உண்டு ஈகோ, எனக்கு உண்டு உனக்கு உண்டு, ஆனால் ஈகோவில் மிகைத்தவன் நான் தான், ஈகோவுக்கு சொந்தக்காரன் நான் தான், நான் இறங்கி வர எதிர்பார்க்காத, நீ ஒரு ஸ்டெப் இறங்கி வா, நான் நாலு ஸ்டெப் இறங்கி வர்றேன். இதா தாவூத், இதா தனௌத்தனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை நெருங்கி வந்தால் ஷிப்ரன், ஒரு ஜான் நெருங்கி வந்தால் தனௌத்து இலகி பான், நான் அவனை நோக்கி ஒரு முளை நெருங்கி வர்றேன். நீ ஈகோ பார்க்காத, நான் இறங்கி வர எதிர்பார்க்காத, ஈகோக்கு சொந்தக்காரன் நானு, கிபருக்கு சொந்தக்காரன் நானு, ஆணவத்துக்கு அகம்பாவத்துக்கு சொந்தக்காரன் நானு. அதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு ஆணவம் கொள்வதற்கும் அகம்பாவம் கொள்வதற்கும் ஈகோ கொள்வதற்கும் பெருமை கொள்வதற்கும் கர்வம் கொள்வதற்கும் முழு உரிமை உண்டு அவனுக்கு, அவன்கிட்ட நமக்கு என்ன ஈகோ? ஆனா அல்லாஹ் சொல்றான், இதா தனவுத்த மின்னி சிபுரன், என்கிட்ட ஒரு ஜான் நெருங்கி வா, தனவுத்தி இலை உன்ட்ட நான் ஒரு முழங்கு நெருங்கி வர்றேன். இதா அத்தைத்தனி தம்சி, என்னை நோக்கி நடந்து வந்தால் அத்தைத்து இலைக்க ஹர்வலா, உன்னை நோக்கி நான் ஓடி வருகிறேன். அப்ப அல்லாஹ் சொன்ன முதல்ல நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, ஒரு தரப்புல இந்த ஆரம்பி முயற்சிய, அப்புறம் பாரு அல்லாஹ்வுடைய அருளை. இதெல்லாம் நியாயம் நம்ம அல்லாட்டு போய் அதெல்லாம் இல்ல, அல்லாஹ் முதல்ல எனக்கு கொடுக்கட்டும் அப்புறம் நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தரல அல்லாஹ், நான் என்னத்தை செய்யறது. சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சரி எப்படி இருக்கிறேன், இருக்கிறேன் ஏதோ நல்லா இருப்பான், நல்ல வசதியா இருப்பான், நல்ல வாய்ப்பு இருக்கும், நல்ல சந்தோஷமா இருப்பான். எப்ப கேளுங்க எப்படி கேளுக்கிறீங்க, ஏதோ போய்கிட்டு இருக்கிறேன், என்னத்த பாவி, எவ்வளவு நன்றி கிடத்தன, இது ஒன்றுமில்லாதவன் கூட ஒண்ணுமே இல்லை அவனும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான். ஏன்னா ரப்பல் சந்தோஷப்படுறான் பார்த்து, என்ன அடியா எப்படி சந்தோஷம் நன்றி செலுத்துறான், எப்ப அது மனநிறைவு வேணும், ரப்பல் நிறைய கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான் என்ற மனநிறைவு வேண்டும். அந்த மனநிறைவு எப்ப வரும், அல்லாவுக்கு நன்றி செலுத்துற மனப்பான்மை. தவிசல்லா சொன்னாங்க, உலகத்துடைய விஷயத்திலே உங்களை விட கீழே உள்ளவங்களை பாருங்க, அமல்களுடைய விஷயத்திலே உங்களோட மேல உள்ளவங்களை பாருங்க. நம்ம இன்னைக்கு உலகத்துடைய விஷயத்துல யாரதான் பார்ப்போம், யாரதான் பார்ப்போம், மேல உள்ளவனை பாக்குறோம். அவன் பாரு பாவி, என்ன போன வருஷம் எந்த ஜக்காத் வாங்கின பையா, சிராத் எந்த ஜக்காத் வாங்கின பையன், இன்னைக்கு பாருங்க அவனுக்கு பேச்ச பாருங்க, அவன் சாதாரணமா தான் போயிட்டு இருப்பான், அவன் நடைய பாத்தீங்களா என்ன திமுரு பாருங்க, போன வருஷம் இந்த ஜக்காத் வாங்கி தந்த பையன் சாதாரண நடந்து போயிட்டு இருப்பாரு, ஒருத்தர் சிரிச்சு பேச பாருங்க எப்படி இன்னும் திமுரு பாருங்க, சிரிச்சு பேசுறான் பாருங்க, பின்ன அழுதுட்டே இருப்பாய் பார்த்தாலும். இதே பொறாம மனநிறைவு இல்லை, அடுத்தவங்களே மேல உள்ளவங்களையும் பாக்குறது, அந்த நிலை மாறி நாம் நம்மை விட கீழே உள்ளவங்க. சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டாராம், வெளியே வரும்போது வீட்டோடு வெளியே வந்தாராம், பார்த்தா ஒருத்தர் காலை எல்லாம் போயிட்டு இருந்தாராம், அல்ஹம்துலில்லாஹ் நான் செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டேன், ஆனா அவருக்கு அல்லாஹ் காலை இல்லாமக்கி வச்சிருக்கிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட உங்கள் உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது விதத்தில் ஏழ்மையிலே வறுமையிலே கஷ்டத்திலே நோயாலே எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் உடனே ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம் மபதலாக பிஹி ஃபஃலனி அலா கதீர் மின்க தஃலீலா. ரசூல் அந்த துவா சொல்லி கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம் மபதலாக பிஹி, உனக்கு எந்த சோதனை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த மாதிரி சோதனை வராமல் அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான். இப்போ ஃபல்லலனி கலை கஃபீர் அலா கஃபீர் மின்க தஃலீலா, உன்னை விட பண்மடங்கு அல்லாஹ் என்ன மேன்மையாக்கி வச்சிருக்கானே அந்த ரப்புக்கு எல்லா புகழும். அப்ப எந்த நிலையிலும் ஒரு மூமின் நன்றி செலுத்தும் மனப்பான்மையோடு மனநிறைவோடு இருப்பானே, ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரனாயிடுவான். அதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான்,
அடுத்த ஆயத்துல சொல்றான் பாருங்க ஃபத்குருனி அதுக்குருக்கும் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்னை நினையுங்கள் உங்களை நினைக்கிறேன் பஷ்குருலி வலா தக்ஃபுரூன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி கடத்தனமா ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யா யுஹல் லதீன ஆமனும் அடுத்த வசனம் சொல்றான் மூமின்களே கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சிரமங்கள் வரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் பொதுவா மனிதனுக்கு வந்து சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்ப அவசியங்க பல நேரங்களில் கவுன்சிலிங் கவுன்சிலிங்கிறாங்களே இப்போ டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு அவருக்கு வந்து ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றோம்ல இது எல்லாத்துக்கும் வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் பாருங்க உலகத்திலேயே உன்னதமான கவுன்சிலிங் அல்லாஹ்வுடைய குர்ஆன் எவ்வளோ பெரிய சைக்காட்ரிஸ்டா பார்த்தாலும் சரி எவ்வளோ பெரிய உளவியல் நிபுணராக இருந்தாலும் சரி அத்தனை நிபுணத்தை தாண்டி நீங்க கொஞ்சம் குர்ஆனை எடுத்து தர்ஜுமா பாருங்க உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல கவுன்சிலிங் பண்ணுவான் சொல்றான் ஒரு அற்புதமான கவுன்சிலிங் அல்லாஹ் சொல்றான் பாருங்க யா யுஹல் லதீன ஆமனு மூமின்களே இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா நிலைகுலையா தன்மையை கொண்டும் தொழுகையை கொண்டும் துவா செய்யுங்கள் அல்லாஹ் உதவி தேடுங்கள் பொறுமைக்கு நம்ம பொறுமை பொறுமைங்கிற சபுர் சபுருக்கு சரியான அர்த்தம் நிலைகுலையாமை சபுருங்கிறது ரெண்டு நேரத்துல ஒன்னு தருக்கில் மாசி பாவங்களை உடையக்கூடிய விஷயத்திலே இன்னொன்னு இபாதாத்தி நல்ல அமல்களை இபாதத்தில் செய்யக்கூடிய விஷயத்துல அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்துக்கொள்ளும் உதாரணமா ஃபஜ்ருக்கு எழுந்திரிக்குன்னு நினைக்கிறோம் ஃபஜ்ருக்கு எழுந்திரி நினைக்கிறோம் அந்த நேரத்தில் நமக்கு ஃபஜ்ருக்கு எழுந்தி சாதாரண விஷயமா ஃபஜ்ருக்கு எழுந்தி சாதாரண விஷயமா அந்த நேரத்தில் சொல்லுவாங்க ஷைத்தான் காதல ஒண்ணு கடிக்கிறான்றாங்க காதல சிறுநீர் கழிக்கிறான் ரொம்ப சுகமா இருக்கும் ஷைத்தான் சொல்லுவான் இன்னும் வக்து இருக்கு நல்லா தூங்கு தலாட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் மீறி தன்னுடைய அருமையான ஏசி ரூமை விட்டு அருமையான குஷன் மெத்தையை விட்டு படுக்கையை விட்டு அழகான மனைவியை விட்டு எல்லாத்தையும் விட்டு எழுந்து ஒத்த ஃபஜ்ருக்கு போறான்டா அதுல எவ்வளவு சிரமம் இருக்குதுங்க அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்வது சபர் அங்க அவனுக்கு அந்த சபரை விட அந்த சிரம பெருசா தெரிஞ்சிச்சுன்னா இவன் ஷைத்தான் அடிபணிச்சிட்டான் அந்த சிரமத்தை தாண்டி அல்லாவுக்காக அந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ளும் பொழுது அவன் அல்லாவிடத்திலே சபராளியாக ஆகின்றான் பொறுமைசாலி ஆகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் துவா செய்ய அல்லாஹ் இடத்துல உதவி கேளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது கியாமத் நாள்ல என்ன பண்ணுவாங்களாம் மலக்குமார்கள் கேட்பாங்களாம் யுனாதி முனாதின் ஒரு அழைப்பாளர் அழைப்பாராம் ஐன சாபிரூன் பொறுமையா இருந்தவங்க எங்கப்பா பொறுமைசாலிகள்லாம் எங்க பொறுமைசாலிகள் சொன்னா ஹசர் நீங்க தான் சொல்லிட்டீங்க ரோட்ல ஒரு முஸ்லீமை போட்டு ஒரு ஆர்எஸ்காரன் அடிக்கிறான் பொறுமையா இருக்கு அல்லாஹ் பார்த்து நீங்க சொல்றீங்க பொறுமையா இருக்கு இது பொறுமை இல்லை இது கோழைத்தனம் இது பேர் ஜுப்பான் கோழைத்தனம் பொறுமை என்பது ஷைத்தான் நம்மை அழுத்தும் பொழுது ஷைத்தானுடைய உணர்வுகள் ஏற்படும் பொழுது பாவத்தை செய்யாமல் இருப்பதும் ஷைத்தானுடைய தடைகளை தாண்டி அமல்களை செய்வதும் இதுதான் பொறுமை இந்த மாதிரி பொறுமையாளர்கள் கேட்பாங்களாம் அழைப்பாளர் அழைப்பாரா ஐன சாபிரோன் எங்கே பொறுமையாளிகள் அப்படின்னு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் எழுந்திருப்பாங்களாம் எழுந்திருச்சு எந்த விதமான விசாரணை இல்லாமல் அப்படியே சொர்க்கத்துக்கு போவாங்களாம் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துடுவானா அப்படியே நடந்து போ அழைச்சது யாரோ தலைச்சிருப்பாரு யாரோ ஒரு மலக்கு அழைச்சிருப்பாரு எங்கப்பா சாபிரம்லாம் எங்க கூட்டம் அப்படியே எழுந்திருப்பாங்களா எழுந்துச்சு நேர சொர்க்கத்துக்கு போவாங்களா அங்க ஒரு நாலு மலை எங்க போற எங்க போற எங்கப்பா போறீங்க இந்த கேள்வி கிடைக்கிற எங்க போற நாங்க சொர்க்கத்துக்கு போறோம் நீங்க யாரு நாங்க சாபிரூன்கள் நாங்க சாபிரூன்கள் பொறுமையாளிகள் அப்படியா அப்படின்னா பொறுமையா இருந்தீங்க அல்லாஹ்வுடைய நல்ல அமல்களை செய்வதிலும் பாவங்களை செய்யாமல் இருப்பதிலும் பொறுமையாக இருந்தோம் அப்படியா போங்க போங்க போ அப்படின்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்களா இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க இன்னமா யுவஃப ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைர் ஹிசாப் இன்னமா யுவஃப ஸாபிரூன அஜ்ருஹும் சாபிரூன்களுக்கு பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன பிகைர் ஹிசாப் மறுமையில கேள்வி கணக்கே இல்லாமல் விசாரணையே இல்லாமல் எந்த விசாரணையும் கிடையாது அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்த்துடுவானாக அதான் அல்லாஹ் சொல்றான் இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் இன்னல்லாஹ மா சாபிரீன் அல்லாஹ் நிலைகுலையா தன்மை உள்ளவர்களோடு இருக்கின்றான் பொறுமைசாலிகளோடு இருக்கின்றான் சொல்லிட்டு வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை அம்வாத் மரணித்து விட்டார் என்று சொல்லாதீர்கள் பல் அஹ்யா மாறா உயிரோடு இருக்கிறார்கள் வலாக்கில்லா தஷ்ஷுரூன் ஆனா உங்களுக்கு தெரியாது என்னங்க அதுக்கு என்ன சம்பந்தம் பொறுமை தொழுகைக்கும் ஷஹாதத்துக்கு என்ன சம்பந்தம் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் கூடக்கூடிய சுகதாக்களும் பொறுமைசாலிகள் தான் அல்லாஹ்வுக்காக ஸ்திரமாக நின்று அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துக்காக உறுதியாக நின்று அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கி போர்க்களத்துக்கு போய் எதிரிகளை மாய்த்து தங்களுடைய உயிரையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்தார்களே இது பொறுமை இல்லாமல் என்னது
அந்த பொறுமையை பத்தி சொல்லிட்டு பொறுமைக்கு பிரைஸ் அல்லாஹ் சொல்றான் பொறுமைக்குள்ள பரிசு சொல்றான் வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட சுஹதாக்களை அம்பார் மரணித்து விட்டார்னு சொல்லாதீர்கள் பல் அஹ்யா உயிரோடு இருக்கிறார்கள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க எப்படி உயிரோடு இருக்காங்க வலாக்கின் லா தஷூரூன் உங்களுக்கு தெரியாதது ஒரு கபரை ஒரு அப்படியா நேற்று ஆர்எஸ்எஸ்கார கையால கொல்லப்பட்டார் குஜராத்தில் அவர் கபரை தோண்டி பார்க்க உயிரோடு பார்த்துடலாமா உனக்கு தெரியாது இப்ப எப்படி உயிரோடு இருக்காரு உயிரோடு இருக்காரு அவ்வளவுதான் பலாக்கின் லா தஷூரூன் உங்களுக்கு தெரியாது எப்படி உயிரோடு இருக்காருன்னு சொல்லி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் முஸ்ஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இன்ன அர்வாஹ ஷுஹதா ஃபீ ஹவாஸில் துயூரின் ஹுதரின் சுகதாக்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை மாய்க்கக்கூடிய சுகதாக்களுடைய உயிர்கள் ஒரு பச்சை பறவையினுடைய உடலுக்குள் செலுத்தப்பட்டு சொர்க்கத்திலே அது உலாவிக் கொண்டே இருக்கும் விருப்பம் இடத்துக்கெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் அந்த பறவை எங்கே சுகதாக்களுடைய உயிர்கள் ஒரு பச்சை பறவையின் உருவத்திலே உடலுக்குள் செலுத்தப்பட்டு அது எங்க எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்குமா சுத்திட்டு அரசுக்கு கீழே உள்ள அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வந்து அடைய வருமா அந்த உயிர்கள் எந்த உயிர்கள் அல்லாஹ்வுடைய சஹிதாக்களுடைய சுகதாக்களுடைய உயிர்கள் அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வந்து அடைய வருமா அடைய வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹான தஆலா அந்த பறவைகளோடு செல்லமா கொஞ்சுவானா சுப்ஹான அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுப்பானாக செல்லமா அல்லாஹ் கொஞ்சுவானா கொஞ்சம் போது கேட்பானா அது துரியதும் செய்யும் வேற ஏதாவது வேணுமா வேற என்ன சொல்லுங்கப்பா அந்த பறவைகள் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகதாக்கள் உயிர் கேட்பானா அந்த பறவைகள் பச்சை பறவைகளுடைய உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர்கள் சுகதாக்கள் உயிர்கள் சொல்லுவாங்களா யாரப்பி எங்களுக்கு வேற என்ன தேவையல்ல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம் சுத்திட்டு இருக்கிறோம் சொர்க்கத்துல நாங்க நினைச்சிடத்துலாம் பறக்கிறோம் எங்களுக்கு வேற என்ன வேணும் அல்ல இல்ல வேற ஏதாவது கேளு வேற ஏதாவது கேளு கேட்பானா கடைசியில் அந்த சுகதாக்கள உயிர்கள் புரிஞ்சுப்பாங்களா அல்ல சொல்லாட்ட விடமாட்டான் போல தெரியுது ரொம்ப கொஞ்சம் செல்லமா வேற கேக்குறான் நம்மள்ட்ட என்ன வேணும் சொல்லுப்பா என்ன வேணும் சொல்லுப்பா கெஞ்சினா அல்ல செல்ல செல்லமா கொஞ்சம் அல்ல நம்மள்ட்ட சொல்லாட்ட விடமாட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படியே அல்ல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது சுகதாக்கள் சொல்லுவாங்களா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது என்ன ஆசை எங்களை மறுபடியும் பூமிக்கு திருப்பி அல்ல நாங்க மறுபடியும் போய் அல்லாடைய பாதையில போராட்டு மறுபடியும் ஷஹீத் ஆகணும் அதான் எங்களுக்கு ஆசை ஏன்னா சுகதாக்களுடைய அந்தஸ்து என்னங்கிறத பாத்துட்டோம் ஷஹீதுகளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கிய தரங்கிறத பாத்துட்டோம் அதனால எங்களுக்கு ஏதாவது ஆசை சொன்னா மறுபடியும் போய் மறுபடியும் ஷஹீதானி யார சொல்லல்லா இதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவாங்க அது முடியாதுப்பா இன்னை கதப்து அன்னகும் இலைஹா லா யர்ஜிஊ நான் அது ஒரு விதி ஆகிட்டேன் இங்க வந்தவங்க திரும்ப போக முடியாது அது கிடைக்காது வேற ஏதாவது கேளுங்க வேற ஒண்ணும் இல்லை அல்லாஹ் சந்தோஷமா இருக்கும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அது பாக்கியத்தை கொடுப்பானாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் ஸஅல ஷஹாதத ஃபீ ஸபீலில்லாஹ் மண் சால ஷஹாதத்த ஃபீ ஸபீலில்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ யபஅஸுல்லாஹு யௌமல் கியாமா ஃபீ ஸுமரத்தி ஷுஹதா வலவ் மாத்தலா ஃபர்ஷிஹி அவர் இயற்கையான மரணம் அடைந்தாலும் கூட அல்லாஹ் அவரை ஷுஹதாக்களுடைய கூட்டத்தோடு எழுப்புவான் எதுக்காகண்டி எதுக்காண்டி ஆசைப்பட்டு துஆ கேட்டதுக்காகண்டி நாம எல்லாம் துஆ கேட்கலாமா சில பேர் என்ன சொல்ல திடீர்னு ஒரு மாதிரியா நல்லா போய்கிட்டு திடீர்னு ஷஹீது ஹீது தேவையா சார் நான் சாதாரணமா மூத்தாயிரம் சார் ஆனா துவா கேட்பங்க அல்ல நாடுனா கொடுப்பா இல்ல சுகதா கூட கூட்டத்தில் இருப்பான் அல்லா ஏன்னா நபிசுல சொல்றாங்க அஸ்ஸுஹதா யுஃபரு லி தம்பி அஸ்ஸுஹதா யுஃபரு பி தம்பி கபல அன் யுக்தர அவ்வளவு கத்ரத்தின் அலல் அரலி அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்படுவார் என்றால் கொல்லப்படுவார் என்றால் அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக அதான் சொல்றான் சுஹதாக்கள் என்பவர்கள் அவ்வளோ உன்னதமான அந்தஸ்து அவங்கள பார்த்து மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க சரியா சார் வாஸ்தவம் தான் அப்போ உதாரணமாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாயிடுறாரு அவருக்கு நான் ஒரு கபூர் கட்டிடுறோம் ஏன்னா உயிரோடு இருக்கிறாரு நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலாமா உதாரணமா ஷஹீதான அவுளியான்னு சொன்னா இப்ப நீ ஏர்வாடி செய்தி இப்ராஹிம் பாஷா அவர் ஷஹீதா ஷஹீதாயிட்ட ஷஹீதான அவுளியான்னு சொல்லுவாங்க அந்த இப்ராஹிம் பாஷா கேட்கலாமா அட எப்படி உயிரோடு இருக்கணும் உங்களுக்கு தெரியாதுப்பா வலாக்கில்லா தஷோரூன் நீயே கற்பனை பண்ற அவர்கிட்ட போய் கேட்கலாமா இவர்கிட்ட போய் கேட்கலாமான்ட்டு அவர் எப்படி உயிரோடு இருக்கணும் தெரியாது உனக்கு புரியாது எப்படி உயிரோடு இருக்காரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவருடைய உயிரை அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன பண்றான் பச்சை ஒரு பறவையின் உருவத்தை உடலுக்குள் செலுத்தி விடுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஒரு நபுள் வண்ணக்கும் உங்களை எப்படிலாம் சோதிப்போம் பாருங்க
ولا تقولن لشيء لمن يقتل ولا تقولن لمن يقتل في سبيل الله اموات بل احياء ولكن لا تشعرون மூமின்களே உங்களுக்கு நீங்க எப்படி பொறுமையோட இருக்கணும் சுஹதாக்கள் பொறுமையோட இருந்தனால அல்லாஹ் உங்களுக்கு அவருக்கு அந்தஸ்து கொடுத்தான் உங்களுக்கு எப்படி பிரச்சனை வருது எப்படி பொறுமையோட இருக்கும் ولا نبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات ولا نبلونكم நிச்சயமா உங்களை சோதிப்போம் அல்லாஹ் சொல்றான் நிச்சயமா உங்களை சோதிப்போம் எப்படி பிஷைஇம் மினல் கௌஃபி அச்சத்தை கொண்டு சோதிப்போம் அச்சத்தை கொண்டு ஹஸ்ரத் நரேந்திர மோடி வந்துட்டு ஹஸ்ரத் பயம் வந்துச்சா இல்லையா வந்தவன் எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் வந்துச்சா இல்லையா நிறைய பேர் சொன்னாங்க ஹஸ்ரத் ரிசல்ட் பார்க்க பார்க்க நாஷ்டாவே இறங்கல காலையில வந்துச்சா இல்லையா இந்த மாதிரி அச்சம் கொண்டு சோதிப்போம் உங்களை வல்ஜூ பசியை கொண்டு சோதிப்போம் ஒனக்சி மினல் அம்பால் உங்களுடைய செல்வத்தை குறைத்து நஷ்டப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை நஷ்டப்படுத்தி உங்களுடைய செல்வத்தை அழித்து உங்களை சோதிப்போம் அன்புஸ் உங்களுக்கு பிரியமான உயிர்களை நஷ்டப்படுத்தி சோதிப்போம் மௌத்தாக்கி சோதிப்போம் பிரியமான மனைவியா இருக்கும் திடீர் மௌத்தாயிடும் அப்படியே பிள்ளிப்பிதிக்கு போய் நிற்பி இதுக்கப்புறம் நமக்கு யாரு அல்லது மனைவி எப்படி இருக்கும் கணவன் பிரியமான கணவனா இருப்பாரு அவர் தான் சம்பாதிச்சு போடுவாரு அவர் தான் குடும்பத்தை கவனிப்பாரு திடீர் மௌத்தாயிடுவாரு என்ன ஆயிடும் யார் பாப்பா நமக்கு யார் கிடைப்பா அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த மாதிரி உயிர்களை குறைப்பதை கொண்டு சோதிப்போம் பொருள்களை குறைவாக்கி நஷ்டப்படுத்தி சோதிப்போம் சமராத் உங்களுடைய விவசாய நிலங்களிலே விளையக்கூடிய விளைச்சலை குறைத்து சோதிப்போம் எல்லா நேரங்களையும் பொறுமையா இருந்தீங்கன்னா பொறுமையாளிகளுக்கு நபியே சுபச்செய்தி சொல்லுங்கள் அல்லதீன் அவர்கள் எத்தகையவர்கள் இதா அசாபத்து முசீபா எந்த முசீபத் வந்தாலும் சரி காலு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இது இது ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் ஒரு கவுன்சிலிங் ஒரு கஷ்டமான நேரத்தில் தான் மனசுக்கு டிப்ரெஷன் வரும் ஒரு சோதனையான நேரத்தில் மன அழுத்தம் வரும் அந்த நேரத்தில் அவன் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எல்லாம் எனக்குள்ளதா இவ்வளோ அழிஞ்சதே அழிஞ்சு போச்சு எல்லாம் எனக்குள்ளதா இன்னால் இல்லாஹி எல்லாமே நானும் அல்லாஹ்வுக்குரியவன் இந்த பொருளுக்குள்ள அல்லாஹ்வுக்குரியது இப்போ இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்கள் மறுமைக்கு போக போகிறோம் அதான் எங்கள் நிரந்தரம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்பொழுது இந்த அழிவினுடைய டிப்ரெஷன் அவனை தாக்காது ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஒரு சோதனை வந்துருச்சு ஹேர் அல்லாஹ் கொடுத்தாங்க அல்லாஹ் நிவர்த்தி பண்ணுவான் அதனாலதான் பாருங்க சகோதரர்களே ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சின்ன பிரச்சனை வந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது முஸ்லீம்னா உண்மையான முஸ்லீம்களுக்கு ஏன் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் எடுத்துட்டான் நான் பொறுத்துக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சம்பவத்தை மட்டும் ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமா ரலியல்லாஹு தங்கள் சஹாபி ரசூலுல்லாஹி ரொம்ப நெருக்கமான சஹாபி அவங்களுடைய மனைவி அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா திகழ்ந்தவங்க ரசூலுல்லாஹி காலத்துல அவ்வளோ அனுபவத்திற்கு ஒருத்தர் அவ்வளோ பாசம் உம்மு ஸலமா அபூ ஸலமா மேலே அவ்வளோ பிரியம் அவ்வளோ நேசம் வச்சுருந்தாங்க திடீர்னு அபூ ஸலமா மூத்தாயிட்டாங்க அபூ ஸலமா மூத்தாயிட்டாங்க இந்த அம்மா அப்படியே திக்கிச்சு போயிடுறாங்க அல்லாஹ் அபூ ஸலமா மூத்தாயிட்டாங்களே இனி உலகத்தில் எப்படி வாழ்றது இவர் மாதிரி ஒரு கணவன் கிடைக்குமா அவ்வளோ தங்கமான கணவனாச்சே இந்த அம்மா அப்படியே விரக்தி ஆயிடுறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்துட்டுக்கு வர்றாங்க மூத்துட்டுக்கு வர்றாங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா இந்தால இருக்கிறாங்க ஸ்கிரீனுக்கு பின்னால ஸ்கிரீனுக்கு பின்னால ரசூலா சொல்றாங்க உம்மு ஸலமா கவலைப்படாதமா நான் ஒரு துஆ சொல்லி தரேன் அந்த துஆ ஓது அல்லாஹ் உனக்கு நல்ல பரகரத்தை கொடுப்பான் துஆ சொல்லி கொடுத்தாங்க என்ன துஆ இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நல்லா புரிஞ்சுங்க இந்த இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது ஒரு கடமைக்கு சொல்றது இல்லைங்க இது சும்மா ஒரு புத்தகம் சொல்றது இல்ல அந்த வார்த்தையை அர்த்தத்தை விளங்கி கஷ்டமான நேரத்தில் சொல்லி பாருங்க அப்ப தெரியும் இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கும்னு சொல்லி உங்களுடைய மன கஷ்டத்துக்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கும் அந்த வார்த்தை சொன்னா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி ஹாதா வ ஹுலுஃபி ஹைரம் மின்ஹா யா அல்லாஹ் இந்த முசீபத்தில் எனக்கு நீ உதவி செய்வாயாக நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக எதை இழந்தனோ அதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக அப்படின்னு கேளுனாங்க உம்மு ஸலமாவும் துவா கேட்டாங்க சொல்றாங்க பிற்காலத்தில் அந்த அம்மா நான் அந்த துவா சொல்லும் போது நினைப்பேன் இழந்ததை விட சிறந்ததை பகரமா தாண்டா அபுசலமாவோட ஒரு நல்ல மனுஷன் உலகத்துல கிடைச்ச போறாரு அபுசலமாவோட நல்ல மனுஷன் உலகத்துல யாரு அவர் இழந்தது அவர் இழந்துட்டோம் அவரோட சிறந்தது எப்படி தருவான்ல அவரோட சிறந்தது யார் கிடைச்ச போறா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் முடியுது அபுசலமாவை விட ஒரு மடங்கு இரு மடங்கல்ல ஓராயிரம் ஈராயிரம் மடங்கல்ல பல்லாயிரம் மடங்கு சிறந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உம்மு ஸலமாவுக்கு அல்லாஹ் கணவனாக கொடுத்தார் இந்த அம்மா சொல்றாங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா
அந்த துவாவை உள்ளத்துல நினைப்பேன். அபூ சலமாவோட சிறந்த உலகத்துல யார் இருக்க முடியும் நினைச்சேன். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மடங்கு இரு மடங்கு இல்ல, ஒரு ஆயிரம் மடங்கு ஈராயிரம் மடங்கு இல்ல, பல்லாயிரம் மடங்கு சிறந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத எனக்கு வந்து அல்லாஹ் கனவனா கொடுத்தான். அந்த கனவனா எப்படி அடைஞ்சாங்கிறத கதையும் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, நான் வீட்டுல உட்காந்து என்னுடைய வீட்டுல ஒரு தோல் இருந்துச்சு, அந்த தோலுக்கு பதினெட்டு இருந்தேன். அந்த அந்த பெண்கள் துணி துவைக்கிற மாதிரி ஆட்டு தோல் மாட்டு தோல் வீட்டுல பதினெட்டுவாங்க, நான் தோலுக்கு பதினெட்டு இருந்தேன். நான் விசில் அரசன் வந்தாங்க திடீர்னு, வந்தவொடனே நான் கையை கழுவிட்டு திரைக்கு பின்னாடி போயிட்டேன். இப்போ ரசூலா கேட்டாங்க, உம்முசலமா என்னம்மா ராகத்தாயிட்டியா? ஐயா ரசூலுல்லா அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரசூலா நேரடியாக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், யார ரசூலுல்லா இன்னி இம்ராஅத்துன் கைரத்துன் ஷதீதா, நான் யார ரசூலுல்லா ஒரு ரோஷக்கார பொண்ணு, கடுமையான ரோஷம் வரும் எனக்கு, ஆனால் ஒன்று ரொம்ப கோவப்படுவேன், எனக்கு ரொம்ப ரோஷம் யார சொல்லலாம், அதனால நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த ரோஷத்தினால உங்களை ஏதாவது வார்த்தை சொல்லி அதனால அதிபனி அல்லா அல்லா என்ன அதாபம் செஞ்சிருவானு பயப்படுறோம் யார சொல்லலாம். அதனால அதை யோசிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மறுத்ததற்கு ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம மறுக்கிறாங்க, வேணாம் யார சொல்லலாம், காரணம் இதுதான் காரணம், ரொம்ப ரோஷக்கடக்கூடிய பொண்ணு, அந்த ரோஷத்தினால உங்களை ஏதாவது தப்பான வார்த்தை சொல்லி அதனால அல்லா என்ன தண்டிச்சிருவானு பயப்படுறேன் முதல்ல. ரெண்டாவது சொன்னாங்க இன்னி யார சொல்லலாம், ரொம்ப வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு ரொம்ப. மூணாவது இன்னி அகலு ஐயாளின், எனக்கு நல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நான் உங்களை கல்யாணம் பண்ணி எப்படி யாரை சொல்லா பண்ண முடியும் நபிசுலான்னு சொன்னாங்க. இந்த மூணுக்கு ரசூலா பதில் சொன்னாங்க, அம்மா ஹீரத்துக்கியா உம்ம சலமா, உம்ம சலமாவே உன்னுடைய அந்த ரோஷன் சொன்னியே அல்லாஹ் உன்னை விட்டு அந்த ரோஷத்தை தூரப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ், உன் நல்ல பெண்ணா ஆக்கிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா சின்ன வயசு ஆயிடுச்சு சொன்னிய அசாபணி மிஸ்லதி அசாபக்க, எனக்கு தான் வயசாகி போச்சு, உனக்கு ஏற்பட்ட அந்த முதிர்வு என்பது எனக்கு வயது முதிர்வு ஏற்பட்டு போச்சு. மூணா சொன்னாங்க உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள். நபிசுல்லா சொன்ன உடனே இந்த அம்மா சந்தோஷமா ரசூலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு முறை நான் பைக்ல வந்துகிட்டு இருந்தேன், ஒரு நண்பர் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றாரு, நான் அவரை பார்த்த உடனே அஸ்லாமு அலைக்கும் மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு, எங்கே போறீங்க ஏதோ இடத்த சொன்னாரு, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி கூப்பிட்டு போனேன். இப்போ இறக்கி விட்ட உடனே அவர் சொன்னாரு, ஹசரத் நான் ஏற வேண்டியது ஒரு பஸ்ஸு, இந்த பஸ்ஸை பிடிச்சாதான் நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த வேலையை போய் செய்ய முடியும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போய் சேர முடியும், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஃபைல் அப்ளை பண்ணிருக்காரு, இதுக்கு ஏதோ டைம் ஏதோ ஷார்ட் டைம் போக முடியும், வர பஸ்ஸு போயிடுச்சு. உடனே இந்த துவா ஞாபகம் வந்துச்சு, இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் அஜர்னி ஃபி முசீபத்தி ஹாதா வஹ்லுஃப்லி ஹைர மின்ஹா, யா அல்லாஹ் அந்த முசீபத்தில் எனக்கு உதவி செய், இழந்ததை விட சிறந்தது எனக்கு பகரமாக கொடுன்னு அல்லாஹ் கேட்டேன், நீங்கள் பஸ்ஸை விட பத்து நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னாரு. நான் துவா கேட்ட பறக்கத்து பஸ் வர டைமை விட நீங்கள் பைக்கில் கொண்டு வந்து பத்து நிமிஷம் முன்னாடி வந்து விட்டுட்டீங்க என்ன அப்படின்ட்டாரு. எதுக்கு சொல்கிறா சகோதரர்களே, எல்லா நேரத்திலும் எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படுமோ, இந்த மாதிரி மனப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் மனதில் வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை பொய்யாகாதுங்கிற நம்பிக்கையோட நாம இப்படி செஞ்சோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில இழப்பு என்பது ஒரு இழப்பாகவே தெரியாது, கஷ்டம் என்பது ஒரு கஷ்டமாகவே தெரியாது, பிரச்சனை என்பது பிரச்சனையாக தெரியாது. இந்த மாதிரி அழகான ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட், அற்புதமான ஒரு சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் தெரியாம கண்ட கண்ட விஷயங்களை கேட்டு குழப்பறதுனால தான் மனுஷன் பிரச்சனையில மாட்டிக்கிறான், குழப்பம் நிம்மதி இல்லை பிரச்சனை எல்லாத்துக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை ஏற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆகிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.